ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, இது வரைக்கும் வருடத்துக்கு 4 முறை கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது. இந்த ஆண்டு முதல் வருடத்திற்கு 6 கிராம சபை கூட்டம், அதாவது வருகின்ற நவம்பர் 1 கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது. இந்த கிராம சபை கூட்டத்துக்கு எப்படி அனைத்து துறை அரசுகளை அழைக்கலாம், அனைத்து துறை அரசுகளை அழைப்பதால் மாற்றங்கள் உருவாகுமா, அரசு அலுவலர்களை அழைப்பதற்கு முன் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, எப்படி அவர்களை அழைப்பதற்கான ஒரு மாதிரி மனுக்கள் எங்கெங்கே அனுப்பணும், எப்படி அனுப்பணும், அதுக்கான ஒரு விளக்கங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய கிராம ஊராட்சிக்கு நீங்கள் இந்த கிராம சபை கூட்டத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அரசு அலுவலர்களை அழைப்பதற்கு முன்னாடியே உங்களுடைய கிராம ஊராட்சி நீங்கள் கலாய்வு பண்ணணும். உங்களுடைய கிராம ஊராட்சியில் எத்தனை குக்கிராமங்கள் இருக்குது, எத்தனை வார்டுகள் இருக்குது, ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதி வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் நடந்து விசிட் பண்ணி அந்த பகுதியில் என்னென்ன தேவைகள் இருக்குது, அந்த பகுதி மக்கள்கிட்ட யாரா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மக்கள்கிட்ட இந்த எதாவது நம்ம இந்த பகுதியில் இந்த வார்டில் இல்லை இந்த தடவை உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா, ஊராட்சியிலேருந்து உங்களுக்கு வரண்டு விஷயங்கள் இருக்கா, இல்லை விதவை உதவி தொகையா, தெரு விளக்கா, தண்ணீர் வசதியா, ரோடு வசதியா, இல்லை ஏதாவது விவசாயம் சார்ந்த நலத்திட்டங்களா, இல்லை என்ன மாதிரி தேவைகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ரிப்போர்ட் ரெடி பண்ணி உங்களுடைய மொத்த ஊராட்சிக்கும் எத்தனை டிபார்ட்மெண்ட்டை நம்ம இன்வைட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டா, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இன்வைட் பண்ண வேண்டாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஆனால் நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இன்வைட் பண்ணால் என்ன நடக்கும்னா, எல்லோரும் வருவாங்க, எல்லோரும் நீங்கள் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது. அப்படியே நீங்கள் வாய்ப்பு கொடுத்தாலும் பொதுமக்கள் உட்காந்து பொறுமையாக கவனிக்க மாட்டாங்க. இதே உங்கள் கிராமத்திற்கு எத்தனை டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் இன்வைட் பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் அதிக அரசர்களை மட்டும் நீங்கள் அழைச்சிருந்தா, அவங்க மட்டும் பேசும்போது பொதுமக்கள் அவங்களுக்கு தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கவனிப்பாங்க. அது ஒரு விவாதம் கரெக்டான நோக்கத்தில் போய் கரெக்டாக அதுக்கான தீர்மானங்களை நிறைவேற்றி அடுத்த கட்டத்துக்கு நகர கொண்டு போகலாம். அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அவங்கள இன்வைட் பண்ணணும். இன்வைட் எப்படி பண்ணலான்னா, ஊராட்சி செயலாளர் மூலமாக அவங்களை இன்வைட் பண்ணுறக்கு அழைப்பு கடிதங்கள் அனுப்பலாம், இல்லை ஊராட்சி தலைவர் மூலமாக அனுப்பலாம். இவங்க ரெண்டு பேரும் அனுப்பாத மாதிரி தெரிஞ்சுன்னா வீடியோ மூலமாக அனுப்பலாம். அவங்களும் அனுப்பாத மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு திங்கள் மனு நாட்களில் நீங்கள் நேரடியாக போய் கொடுக்கலாம், இல்லை தபால் மூலமாக அனுப்பலாம். இந்த அழைப்பு கடிதங்கள் கொடுக்கும்போது அதில் குறிப்பிட வேண்டிய முக்கியமான விஷயம், நவம்பர் 1 நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் இந்த மாவட்டம், இந்த ஒன்றியம், இந்த ஊராட்சியில், இந்த வார்டில் இந்த தேவைகள் குறித்து நாங்கள் விவாதிக்க இருக்கோம், இது தீர்மானமாகவும் விவாதித்து தீர்மானமாக நிறைவேற்ற இருக்கோம், ஆகவே தாங்கள் கலந்து கொண்டு எங்களுக்கு இதுக்கு தேவையான திட்ட விளக்கத்தையும் அடுத்த கட்ட நகர் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்றதுக்கான ஆலோசனைகளையும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வழங்குங்கன்னு சொல்லி நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டீங்கன்னா, அவங்க இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்கே வந்து விசிட் பண்ணி, இல்லை யார்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுமோ டிஸ்கஸ் பண்ணி, கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் கேள்வி கேட்டாலோ இல்லை ஒரு தகவல் கேட்டாலோ தெளிவான பதில்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வெறும் மொட்டையாக இன்வைட் பண்ணாமல் என்ன தேவைகள்னு சொல்லி எடிட் பண்ணி கிளியராக அனுப்புங்க. ஓகே, இதுக்கெல்லாம் மாதிரி மனுக்கள் எதுவும் பிரதர் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்துக்கும் முன்னாடி வாட்ஸ்அப் குழுக்களில் தொடர்ந்து மாதிரி மனுக்களை அனுப்பிட்டு வரேன். மாதிரி மனுக்களில் உங்களுடைய ஊராட்சி, உங்களுடைய ஒன்றியம், மாவட்டம், உங்களுடைய வார்டு, எந்த டிபார்ட்மெண்ட், இதெல்லாமே நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் கிராமத்திற்கு ஏற்றாற்போல் நீங்கள் எடிட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு மாடல் மனு தான். ஒரு 5 குரூப்போட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். எல்லா குரூப்லேயும் ஒரே மனுக்கள் தான் பதிவிடுவேன். நிறைய நபர்கள் இணையறக்காக 5 குரூப் லிங்க் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு 2 நாட்களுக்குள்ளே அனைத்து மாதிரி மனுக்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இன்வைட் பண்ண வேண்டிய தேவையில்லைங்கிறத மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்டை மட்டும் இன்வைட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்னொரு கிராமத்திற்கு போகக்கூடிய அந்த அரசு அதிகாரியை தடுத்து உங்கள் கிராமத்துக்கு நீங்கள் கூப்பிட்றதா இருக்கும். உங்கள் கிராமத்துக்கு தேவையே இல்லைனாலும் நீங்கள் கூப்பிட்டு அவங்கள வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேவையானவங்களை மட்டும் அழைப்போம். அவங்க இன்னொரு மற்றொரு கிராமத்திற்கு போகிறக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். நவம்பர் 1 கிராம சபையில் கலந்து கொண்டு நல்ல வளர்ச்சி தீர்மானங்களை நம்முடைய கிராம சபையில் விவாதித்து தீர்மானமாக நிறைவேற்றி அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு சென்று அதை திட்டத்தை செயல்படுத்துவோம். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.